உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என் அன்பு கிறிஸ்தவ சொந்தங்களே, என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி. இந்த என்பிசி செய்தி மடல் வேத மாணவருக்கும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பயனுள்ள தகவல்களை கொடுப்பதுதான் கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் நோக்கம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாய் செல்வோம். நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. சத்தியத்தை விட்டு விலகுதல் என்பது வசனத்தில் ஏதாவது இதை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் என்பது உண்டா ஐயா? ஒன்று ரெண்டு இல்லை. ஆ, புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தில் குறைந்தது ஒரு 16-17 இடங்களில் சத்தியத்தை விட்டு சபையானது பிற்காலங்களில் அவர்கள் விலகி விடுவார்கள் என்பது ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களில் கடைசி காலத்தில் இந்த கருத்தை சொல்லுகிறார். இது வந்து அப்போஸ்தல நடபடிகள் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மெய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திலே இழுத்து கொள்ளும்படி கவனியுங்கள். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தில் தீர்க்க தரிசனமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், சபை என்பது மனிதன் பார்த்து ஒரு செங்கல் மீது ஒரு செங்கலை வைத்து கட்டுகிற ஒரு கட்டடம் அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால வாங்கப்பட்ட ஆத்துமாக்கள், சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் சபை. இந்த சபையை எப்படி ஆடுகள் நடுவில் வந்த ஓனாய் அடித்து குதறி அதன் இரத்தத்தை குடிக்குமோ, அவிதமாக என்னுடைய மரணத்துக்கு பிறகு, நான் போன பிறகு மந்தையை தப்பவிடாத ஓனாய்கள். இந்த இடத்துல மந்தை என்பது சபையை குறிக்கிறது. ஓநாய்கள் என்பது தவறான வீழ்ச்சி அடைந்த போதனையை குறிக்கிறது. மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் காட்டிலிருந்து வரும் என்று சொல்லாமல் உங்களிடத்திலிருந்து வரும், உங்களுக்குள்ளே இருந்து வரும். சரி, உள்ளே இருந்து வருகிற அந்த புற்றுநோய், அந்த ஓநாய் என்ன செய்யுமா? சபையை தப்ப விடாமல் கொன்றுவிடும். அப்போ இந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலனாகிய பவுலால் ஏறக்குறைய ஒரு கிறிஸ்துவுக்கு பின் 64-65 ஆண்டியில் சொல்லப்பட்டது. ஆனால் 300 ஆண்டுகள் வரும்போது திருச்சபை இந்த காட்சியை பார்க்கிறது. சபையை சத்தியத்தை விட்டு விலகி போகும்படி மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓனாய், தவறான உபதேசங்கள் திருச்சபைக்குள் வந்து அதை பாழாக்கினதை இந்த புதிய ஏற்பாடு காலத்திலேயே நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக, தவறான உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை, சத்தியத்துக்கு விரோதமானவைகளை போதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? வெளிச்சத்தின் தூதர்களாக இருப்பாங்களாம். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பேசுவதை நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த இடத்துல மந்தையை தப்பவிடாத ஓனாய் என்று அங்கே பேசினவர் இங்கே ஒளியின் தூதனுடைய வேஷம் என்று சொல்கிறார். சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு சபையை அழிப்பான். நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு. 1 தீமோத்தேயு 2:19. இங்கே கடலில் கவிழ்ந்து விடுகிற ஒரு கப்பல் போல சபையானது இந்த தவறான உபதேசத்துக்கு, சத்தியத்தை விட்டு விலகும்போது நடக்கும் என்று சொல்கிறார். அதாவது சிங்கிங் ஷிப் என்ற உதாரணத்தை அவர் பயன்படுத்துகிறார். பாருங்கள், 1 தீமோத்தேயு 2:19. இந்த நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு கவனியுங்கள், விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். ஆக இங்கே முழுகும் கப்பல், அழியும் கப்பலாக உதாரணமாக பேசப்படுவது கள்ள உபதேசிகள்.
இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2:16-17. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். இந்த இடத்துல சத்தியத்தை விட்டு விலகிற மக்கள் சீர்கேடான மக்கள், தவறான மக்கள். அவர்கள் வாயின் வார்த்தை சீர்கேடாக இருக்குதான், சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கான். அந்த சீர்கேடான வார்த்தை மனிதனுக்கு வருகிற ஒரு கேன்சர் மறைவாக வந்து வந்ததே தெரியாம ஒரு மனிதனே சாய்த்து விடும். அதுபோல பாருங்கள், 17 அவளுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இவனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அரிப்பிளவு என்பது கேன்சர் என்ற தமிழ் சொல். அவங்க என்ன போதிக்கிறாங்க, 18 பாருங்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுந்தல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு சபை ஸ்தாபிக்கப்பட்ட காலத்தில் 64வது வருஷம் எழுதப்பட்ட புத்தகம் இது. அந்த 64வது வருஷ காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நடந்து விட்டது என்று போதிக்கக்கூடிய மக்கள் அரிப்பிளவை போல தவறான கருத்துக்களை சொன்னாங்க. இன்னைக்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டு அது ஒரு மார்க்கமாக உருவாக்கப்பட்டு இன்னைக்கு 2000 ஆண்டுகள் ஆயிற்று. இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு மனிதர்கள் இதை எண்ணி பார்க்கணும். இன்றைய சபை மார்க்கமாக இல்லாமல் மதமாக சத்தியத்தை விட்டு விலகி அவர்கள் போனார்கள். அதனால் உங்களுக்கு சாம்பிளுக்காக சில தீர்க்கதரிசன வசனங்களை காண்பித்தேன். ஏறக்குறைய 16 வசனங்கள் இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொல்லுது. பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:13. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்போது நமக்கு ஃபியூச்சர் டென்ஸ்லேயே தான் பைபிள் தீர்க்க தரிசனமாக பேசப்பட்டிருக்கு. பாருங்கள், 2 தீமோத்தேயு 3:13. பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள், எத்தர்னா திருடன் அர்த்தம், மோசம் போக்குறவர்களாகவும், மோசம்னா டிசீவிங்னு அர்த்தம், மோசம் போகிறவர்களாகவும், டிசீவர்ஸ் என்றார், மென்மேலும் கேடு உள்ளவர்களாவார்கள். அதாவது நாளைக்கு சரியாயிடும், அடுத்த வருஷம் எல்லாம் சீராயிடும் அப்படின்னு சபையில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதாவது இயேசுனுடைய 2வது வருகை மட்டும் இப்பொழுது நீங்கள் பூமியில் பார்க்கிற சபைகளின் இந்த அவமானமான, கெட்ட, தவறான, மோசமான, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்ட கொடிய போதனைகள் நாளுக்கு நாள் நல்ல ஆகுமான ஆகாதான், மென்மேலும் அவர்கள் கேடு உள்ளவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்கிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. 2 பேதுரு 2:2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அதாவது கிறிஸ்டியானிட்டி பீயிங் அபியூஸ்ட், கிறிஸ்தவ மார்க்கம் தூஷிக்கப்படுதான். யாரால? கள்ள உபதேசிகளால். கள்ள உபதேசிகள் சபையில் இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். இது வந்து பாஸ்ட் டென்ஸ், பழைய ஏற்பாடு. அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். இது வந்து பிரசன்ட் டென்ஸ், இன்றைய சபையில். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்களை, கேட்டுக்கேதுவானனா நரகத்துக்கேதுவான போதனைகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்து கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவழித்து கொள்வார்கள். சரி, இந்த கொரோனா வருது, அது நம்ம கண்ணுக்கு தெரியல, அது நம்ம மேல் படரும்போது அந்த நோய் நம்மை தொற்றுகிறது, நம்மால் சுவாசிக்க முடியல. அது மாதிரி இந்த சத்தியத்தை விட்டு விலகி போகிற மக்கள் நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? எல்லாரும் பார்த்தாலும் அறிவாளிகளாகவும், நல்ல போதகர்களாகவும், நட்சத்திரங்களாக காணப்படுறாங்க. இப்போது சகோதரர் மோகன் சி லாசரஸ் எடுத்துங்க, அவர் ஒரு நல்ல போதகராக தெரிகிறார். ஆனால் அவருடைய போதகம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கவனிக்கணும். இப்போது காலஞ்சென்ற டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் மிக அருமையான மனிதர். இன்றைக்கும் அவருடைய குடும்பம் முழுவதும் ஊழியம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய சத்திய மார்க்கம் எப்படிப்பட்டது
அதை நீங்கள் பார்க்கணும். காரணம், அவர்கள் மார்க்கமாக இல்லாமல் மதமாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசு கேட்பாங்க. இது ரெண்டு பேதரு 2:3 பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்றார். இன்னைக்கு சர்ச் பீயிங் மெர்ச்சன்டைஸ்ட், மணி இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில், பணம் எல்லாவற்றுக்கும் ஒரு தீமையான வேராக இருக்கிறது. ஆகவே திருச்சபையானது சத்தியத்தை விட்டு விலகி போவார்கள் என்ற கருத்து 16 இடங்களில் வெளிப்படுத்தல் உட்பட பேசப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஐயா, இப்படி நீங்கள் பைபிள் ஆதாரங்களை கொடுக்கும்பொழுது, இந்த தீர்க்க தரிசன ஆதாரங்களை கொடுக்கும்பொழுது, அந்நிய மக்கள் இதனால தான் வர்றது கூட தயங்குறாங்களா ஐயா? சபை நிச்சயமாக இன்னைக்கு சபையை பார்க்கிற புரஜாதிகள் அந்நியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், அதாவது அர்த்தம் இல்லாமல் புரிதல் இல்லாமற் போன குழப்பவாதிகளாக மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா எந்த சபையும் ஒரு ஒரு காரியத்தை சொல்கிறது, வித்தியாசமான காரியங்களை பேசுகிறது, விக்கிரக வழிபாட்டை போதிக்கிறது, மனித பாரம்பரியங்களை போதிக்கிறது, கள்ள தீர்க்க தரிசனங்களை போதிக்கிறது. எந்த ஒரு சபையும் இதுதான் கிறிஸ்தின் உபதேசம் அப்படின்னா அந்த மார்க்கத்தை அவங்களால் சொல்ல முடியல. நீங்கள் வேணா கத்தோலிக்கும் ப்ராட்டஸ்டன்ட் பெந்தகோஸ் சபைகள் மத்தியில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு, ஐயா நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேளுங்க. ஒவ்வொரு சபையார் என்ன பதில் எழுதி கொடுக்குறாங்கன்றத பாருங்க. கத்தோலிக்க என்ன சொல்லுது, ப்ராட்டஸ்டன்ட் சபைகள் என்ன சொல்கிறது, பெந்தகோஸ் சபைகள் என்ன சொல்கிறது. குறிப்பாக இப்படி எடுத்துக்கலாம், ஞானஸ்தானத்தை குறித்து கத்தோலிக்கம் என்ன சொல்கிறது, ப்ராட்டஸ்டன்ட் சபைகள் என்ன சொல்கிறது, பெந்தகோஸ் சபைகள் என்ன சொல்கிறதுன்னு கவனிச்சிங்கன்னா இந்த மூணு பேரால் ஒரே பதில் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அப்போது இந்த மூன்று பெரிய அமைப்புகளும் இந்த உலகத்தில் மக்களை பார்க்கிறது, மக்கள் அவர்களை பார்க்கிறாங்க, அவர்களுக்குள்ள ஒருமைப்பாடு இல்லை, சத்தியம் இல்லை. அதனால தான் சத்தியத்தை விட்டு விலகினவர்களாக நான் அவர்களை பார்க்கிறேன். மார்க்கம் வேறு, மதம் வேறு. மதத்துக்குள்ளே வந்து விட்டவர்களுக்கு ஒரு ஒழுங்கான பதில் கிடையாது. உதாரணமாக இந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ் நடவடிக்கைகள் என்ற ஒரு புத்தகம் 2:19 வரைக்கும் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா, 9 இடங்களில் ஆண்கள், பெண்கள், அதிகாரிகள், சாதாரணமான மக்கள், ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள், வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்கள், எல்லா மக்களுக்கும், யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஒரே பதில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லா மக்களும் ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற போதனையை ஏ சொன்னார் இல்லையா, அதே போதனையை அவங்க சொல்றாங்க. 2:19 அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றுதான் பேசப்பட்டிருக்கு. தமஸ்குக்கு போகிற வழியில கத்தரை சந்தித்த சவுல் எனப்பட்ட அந்த மனிதன் கூட அப்போஸ் நடவடிக்கைகள் 9:18 அவன் எழுந்து ஞானஸ்தானம் பெற்று என்ற கருத்தை நம்ம படிக்கலாம். சோ பால் வாஸ் பேப்டைஸ்ட் ஆன் தி வே டு டமாஸ்கஸ். அப்போது கத்தரிடத்தில் நேரில் பார்த்தேன்னு சொல்கிற ஆளே கூட ஞானஸ்தானம் இல்லாமல் ரட்சிக்கப்படல. அப்படி இருக்கும்போது இந்த 9 இடத்துலையும் அப்போஸ் நடவடிக்கைகளில் ஒரே பதில் தான் இருக்குது, ஒரே மாதிரியான பதில். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரே மாதிரியான பதிலை இவர்களால் கொடுக்க முடியல. ஒருவர் தெளிக்கிறார், ஒருவர் தலையில் தண்ணீரை ஊற்றுகிறார், இன்னொருவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தண்ணீரில் மக்களை முழுக்குகிறார். நிறைய பெந்தகோஸ்து மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க, நாங்கள்லாம் முழுகி ஞாசனம் எடுத்தோம். நீங்கள் முழுகி ஞாசனம் எடுத்திருக்கலாம், ஆனால் எதுக்காக முழுகுனீங்கன்னு தெரியாமல் எடுத்துட்டீங்க, அதான பிரச்சனை. எந்த நோக்கம் என்று தெரியாமலேயே எடுத்திருக்காங்க. தவறான நோக்கத்தோடு ஞாசனம் பெற்றிருந்தா அது ஞாசனம் ஆகாது. ஆகவே நீங்கள் சத்தியத்தின்படி நடந்தால் மட்டுமே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32. ஆக சத்தியத்தை விட்டு விலகிவிட்டால் சபையானது வீழ்ச்சியை நோக்குகிறது. சர்ச் இஸ் அண்டர் த ஃபாலோயிங் என்று நாம் பார்க்கிறோம். ஐயா, இத்தனை தீர்க்க தரிசன ஆதாரங்களை நீங்கள் பைபிளிலிருந்து எடுத்து காட்டுறீங்க, பிரிவினை இல்லாமல் சபை இருக்க முடியாதா? அதாவது நாம் பிரிவினை உள்ளவர்களாக பாவத்தில் இருக்கிறோம். பிரிவினைகள் இல்லாமல் கிறிஸ்துக்குள் வருவது தான், ஐக்கியமாக இருப்பது தான் நம்முடைய தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:1
ஒன்பதாவது வசனம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடனே கவனிங்கள் ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை பார்க்குறீங்க, ஐக்கியம் உண்மை. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒன்று, நாம் எப்படி இருக்க வேண்டும், ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதனால் நாம் அனைவரும் சத்தியத்தின்படி நடக்கணுன்றது தான் தேவனுடைய தீர்மானம். இதை ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் படிக்கிறோம், சகோதரரே நீங்கள் எல்லாரும் கவனிங்கள் ஒரே காரியத்தை பேசவும், ஸ்பீக் சேம் திங். ரெண்டாவது, பிரிவினைகள் இல்லாமல், வித்தவுட் எனி டிவிஷன். ஏக மனதும் ஏக யோசனையும், ஒன் மைண்ட் ஒன் தாட் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அப்போது சபையானது ஒரே காரியத்தை பேச வேண்டும். கத்தோலிக்கம் பேசுகிறதா, புராட்டஸ்டன்ட் சபை பேசுகிறதா, பெந்தகோஸ்து அமைப்புகள் பேசுகிறார்களா, ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினைகள் இல்லாமல் இருக்கவும், ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வசனத்தை படித்த ஆள், படித்த சபை மதத்தில் இருந்தால் மார்க்கத்துக்கு இன்றைக்கு திரும்பணும். நீங்கள் எவ்வளவு காலம் மதத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருப்பீங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடப்பீங்க. பவுலுடைய ஒரு உதாரணம் சொல்கிறார், ஒன்று குருந்தியர் முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம், உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன், கிறிஸ்து புரிந்திருக்கிறாரா, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள். இவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார். ஆக இந்த குரூப்பிசம், நேமிசம், இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் இல்லைன்றார். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, இந்த கேள்வியை படிக்கிற மனிதன் தன்னுடைய இருதயத்திலிருந்து ரத்தத்தை வடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மத தலைவர்கள் ஒரு பூச்சாண்டிகளைப் போல பேய்தனமாக அவர்கள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். கொஞ்சம் கூட அக்கறையற்றவர்களாக இருக்காங்க, சிந்தனையற்றவர்களாக இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் பைபிள் இல்லாத கதைகளையும், மனித போதனைகளையும், பொய் தகவல்களையும், தரிசனங்களையும், தீர்க்க தரிசனங்களையும் ஏராளமாக சொல்லி அழுகின ஒரு முட்டையை போல இருக்கிறாங்க, அழுகின ஒரு குட்டையை போல இருக்காங்க, அழுகின ஒரு துணியை போல, அழுகின ஒரு பழத்தை போல இருக்காங்க. அவைகள் பயன்பாட்டுக்கு வராது. ரொம்ப ஆபத்தான நிலை இது. இந்த வசனத்தை படிக்கிறாள், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா, டஸ் கிரைஸ்ட் டிவைடட் என்று கேட்கிறார். அப்போது புதிய ஏற்பாட்டு சபை எருசலேம் நகரத்தில் 33வது ஆண்டு 3000 அங்கத்தினர்களோடு துவங்கப்பட்ட வரலாற்றை அப்போஸ்தல நடபடி 2வது அதிகாரம் 41வது வசனத்தில் அவருடைய ஞானஸ்தானமும், அவர்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்ற தகவல் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 47வது வசனத்திலும் படிக்கிறோம். இந்த சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று எபேசியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலும், கொலோசியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் படிக்கிறோம். இஃப் கிரைஸ்ட் இஸ் பீயிங் த ஹெட் ஆஃப் த சர்ச், கிறிஸ்டியன்ஸ் ஆர் த பாடி ஆஃப் த சர்ச். இயேசுனுடைய சரீரமாக சபையானது இருக்கிறது. எவ்வளோ பிரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் இயேசுதானே முன்னிறுத்துறாங்க. அப்போது தலை சரியாக இருக்கிறது, ஆனால் உடல் நோய் கொண்டிருந்தால் அது பிழைக்குமா? நாங்கள் தலையாகிய கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம் சொன்னாலும் உடல் நோய் கொண்டிருந்தால் என்ன ஆகும்? எனக்கு காலில் தாங்க கேன்சரு, வயிற்றில் தான் கேன்சர்னா தலை நல்லதான் இருக்குது, நீங்கள் அழுகுனா ஆளாகிடுவீங்களே. ஐயா, நான் இப்படி கேட்குறேன் தவறாக நினைக்க வேணாம், இந்த நிலைமை இவ்வளோ பிரிவினைகள் நீடித்துனே போனால் என்னுடைய முடிவு தான் என்ன ஐயா? இது முடிவே இல்லை. ஓ, காரணம், 33வது ஆண்டு எருசலேமில் தொடங்கின இந்த சபை 325க்கு பிறகு புதிய ஒரு பிரிவினையை அடைகிறது, அதுதான் கத்தோலிக்கம். அங்கே போப்பு வருகிறார், விக்கிரக வழிபாடு வருகிறது, பண்டிகைகள் வருகிறது, விழாக்கள் வருகிறது, எல்லா தந்திரமான போதனைகள் வருகிறது, மணி உருட்டுதல் வருகிறது, புகைப்போடுதல் வருகிறது, மெழுகுவத்தி ஏற்றுதல் வருகிறது, அப்புறம் கொடிகள் வருகிறது,
இதெல்லாம் உள்ளே நுழைஞ்சது. அதை பின்பற்றி அப்படி புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளும், அதை பின்பற்றி தனித்தனி குழுக்களாக பெந்தகோஸ் அமைப்புகள் தங்கள் மனதில் வந்த நினைக்கிறவையெல்லாம் கனவையெல்லாம் சத்திய வசனம் போல போதிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க தே ட்ரை டு டீச் தேர் ஓன் விஷன்ஸ், ட்ரீம்ஸ் எல்லாம் கூட கடவுள் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் விவசாய நிலத்தில் போனீங்கன்னா விவசாயி உழுது கஷ்டப்பட்டு அவர் நல்ல விதைகளை விதைப்பார். ஆனால் முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளேருந்து தூங்கி கொண்டிருந்த ஏதோ ஒரு விதை களைகள் என்று அது முளைச்சிரும். எவ்வளோதான் நீங்கள் நிலத்தை சுத்தம் பண்ணி விதை போட்டாலும் களை ஒன்று அங்கே வர்றதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தை நல்ல விதை போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் தூங்கி போனான், அவன் அதை மறந்து போனான், அவனுக்குன்னு ஒரு சத்துரு இருக்கான், அவன் தான் பிசாசு. அவன் என்ன செய்வானா களைகளை கொண்டு வந்து நல்ல நிலத்தில் போட்டுருவானான். அப்போ களையும் நல்ல பயிரும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். இதனால தான் களைகள் உண்டாகிறது. இதனால தான் சத்தியத்தை விட்டு மக்கள் விலகி போவதற்கு காரணமாக இருக்குது. இதை மத்தேயு 13:25 மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இந்த இடத்துல இந்த களைகளை விதைத்தது யார்? சத்ரு என்று சொல்கிறார். இன்றைக்கும் விவசாயம் செய்கிற உழவர்களுக்கு தோழர்களுக்கு தெரியும், அவங்களுடைய எதிரிகள் களைகளை போட்டுருவாங்க, அந்த மாதிரி நடக்குது. இந்த இடத்துல சத்ரு என்று சொல்லப்பட்டது யார் என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள், இதை மத்தேயு 13:39 பார்க்கிறோம். இவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அப்போது இந்த இடத்துல சத்ரு என்று பேசப்பட்டது. த விக்கட் இஸ் த சாட்டன் என்று சொல்கிறார். அப்போ நம்முடைய ஆத்மாவில் நல்ல விதைகளாகிய சத்தியம் இருக்கும்போது கூட களைகளாகிய பொய்களை அவன் போட்டு விட்டான். இப்படிப்பட்ட களைகளை தேவன் வேரோடு பிடுங்கி அது மீண்டும் பயன்படாதபடிக்கு நியாயத்தீர்ப்பில் அக்னிக்கு இரையாக வைத்திருக்கிறார். இதுதான் மத்தேயு 13:30 அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதுக்கு கட்டுகளாக கட்டுங்கள். அப்போது எல்லா மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது, அதுதான் அறுப்பு காலம். அந்த அறுப்பு காலத்தில் மார்க்கத்தில் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் ஒரு பகுதி, சத்தியத்தின்படி நடவாத மக்கள் ஒரு பகுதி. முதலாவது அவர்களை என்ன செய்கிறாரோ வேரோடு பிடுங்கி கட்டுகளாக கட்டி அக்னியில் போடுவதற்கு வைத்திருக்கிறாராம். இதை தான் மத்தேயு 15:13 சொல்கிறாரு. அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். களைகளை தரமட்டமாக அறுத்து எடுக்க மாட்டாங்க, வேரோடு பிடுங்குவாங்க, அதுதான் நடக்கும். ஆகவே சத்தியத்தை விட்டு விலகின விலகி போகிற அந்த உபதேசங்கள், அதை செய்கிறவர்கள், அதன்படி நடக்கிற திருச்சபை வேரோடு பிடுங்கப்பட்டு எரிக்கப்படும் நரகத்துக்கு தள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது என்னையா நடக்கும்? இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் போது என்ன நடக்கும் என்பதை இயேசு கிறிஸ்து தாமே ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார். இந்த உதாரணத்தில் இயேசு கிறிஸ்து இது ரெண்டு வீடுகளை பற்றி சொல்கிறார். ஒரு வீடு கண்மலையின் மேலே கட்டப்பட்டது, ஒரு வீடு மணல் மேலே கட்டப்பட்டது. நல்லா கவனிங்க, கண்மலையின் மேலே வீடு கட்டுவது கடினமாக இருந்தாலும் அது எப்போதும் நிலைத்திருக்கும். மணல் மேலே வீடு கட்டுவது சுலபமாக இருந்தாலும் அது உடனே அழிந்துவிடும். கண்டிப்பாக இந்த ரெண்டு உதாரணம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, மணல் மேலே கட்டப்பட்ட வீடு, இது ரெண்டுக்கும் ஒரு சோதனை வருது. பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டினுடைய அஸ்திவாரத்தின் மேலே மோதுது, பெருமழை வந்து அந்த வீட்டின் மேலே விழுகிறது, மழை மேலேருந்து விழுகிறது, தண்ணீர் கீழிருந்து மோதுகிறது. முதல்ல அந்த வீட்டை எங்கே ஆட்டுகிறதுன்னு பார்த்தா அஸ்திவாரத்தை ஆட்டி விட்டுருது. இப்போ மணல் மேல் கட்டப்பட்ட வீடு
அஸ்திவாரம் அழிந்த போது அப்படியே டம்பிள் டவுன்னுவாங்க, முற்றிலுமாக அது சாய்ந்து விட்டது. இன்றைக்கும் நீங்கள் கடல் கரைக்கு போனால் அலையடிக்கும் கடற்கரையில் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் போய் நின்று கொஞ்ச நேரம் கடலை பார்த்துட்டு இருங்க, நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு சில நிமிடங்களில் ஒரு சில இன்ச் டவுன் உங்களுடைய கால்கள் கீழே வந்துடும். ஏன்னா அலை வந்து வந்து போகும்போது காலடியில் இருக்கிற மணலை இழுத்துக்கிட்டே போயிடும், அப்போ நீங்கள் இறங்கிட்டே இருப்பீங்க, மணல் வந்து கரைந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தவறான உபதேசத்தின் கீழே விழுந்து போன மக்கள் மணல் மேல் கட்டப்பட்ட வீடை போல் இருக்கிறார்கள். இதுக்கு இயேசு ரெண்டு உதாரணத்தை சொல்கிறார். இதை மத்தேயு 7:24 ஆகையால் கவனிங்கள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த இடத்துல வீடு வீட்டை கட்டினவனை பற்றி சொல்ல, கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவன் என்று சொல்கிறான். அடுத்தது பாருங்க 26, நான் சொல்லிய இந்த வார்த்தையின் கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இந்த ரெண்டு இடத்துலையும் நான் சொல்லியபடி கண்மலையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், நான் சொல்லியபடி நடவாதவன் செய்யாதவன் புத்தி இல்லாதவன் அவன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறான். இவ்வளவு தெளிவாக சத்தியத்தை விட்டு விலகி போகிற மனிதனை குறித்து சபையை குறித்து புதிய ஏற்பாடு போதிக்கிறது. எப்பொழுதும் ஆட்டுக்கு ஓனாய் பகை. இப்போ ஒரு ஓனாய் என்ன செய்து, நான் ஓனாயின்னு வராமல் ஆட்டு தோலை எடுத்து போத்திச்சு. குறிப்பாக ஆட்டினுடைய முகம் ஆட்டினுடைய காது மாதிரியே இந்த ஓனாய் ஆட்டினுடைய தோலை எடுத்து போட்டிக்கிட்டு. இப்போ ஓனாய் நடந்து வரும்போது ஒரு பெரிய ஆடு மாதிரி தெரியுது, முகம் அதனுடைய காது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாதிரி ஆடு மாதிரியே தெரியுது. அது ஆட்டுக்குள்ள மந்தைக்குள்ள வந்து அதன் தொண்டை கடித்து ரத்தத்தை உறிந்து ஆட்டை கொல்லுகிறது. இந்த உதாரணத்தை நான் சொல்ல, சத்தியத்தை விட்டு விலகி போன மனிதர்கள், மதத்தில் இருக்கிற கிறித்தவர்கள், இந்த பிரிவினைவாதிகள் இப்படி தான் நடப்பார்கள் என்று இயேசு சொல்கிறார். பாருங்கள் மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் கவனிங்க ஆட்டு தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இந்த இடத்துல ஆடு ஓனாய் என்பது சத்தியம் பொய் இதனுடைய உருவகமாக பேசப்பட்டிருக்கு. இதே உதாரணத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் 20:24 நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாதிருக்கிற கொடிதான ஓநாய்கள் உங்களில் சிலர் எழும்பி வருவார்கள் என்று சொன்னார். அந்த கருத்து அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி சபை என்பது 325 பிறகு கத்தோலிக்கமாகவும் 1529 பிறகு புராட்டஸ்டன்ட் சபைகளாகவும் 1865 பிறகு பெந்தேகோஸ்த் சபைகளாகவும் பிரிவினை சபைகளாகவும் ஏறக்குறைய 2000 மேற்பட்ட பிரிவினை சபைகளாக இன்றைக்கு பிரிந்திருக்கிறத பார்க்கிறோம். இவைகளால் அனைத்தும் மதங்களாக இருக்கிறது. மார்க்கத்துக்கு நம்ம திரும்பணும். ஐயா கடைசியாக ஒரு கேள்வி ஐயா, ரெஸ்டோரேஷன் ரீஃபார்மேஷன் இரண்டுத்துக்கு என்னையா வித்தியாசம்? அதாவது ரெஸ்டோரேஷன் சொன்னால் மீட்டு அமைத்தல், ரெஃபர்மேஷன் சொன்னால் புனரமைத்தல். புனரமைத்தல் ஆமாம். இப்போ உதாரணமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 பழைய பொருளை பழைய நிலைக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டி கொண்டு வருவாங்க, அது பேர் தான் ரெஸ்டரேஷன். ஆனால் அந்த 100 பொருளை சிதைத்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் மாற்றி வேறு உருவமாக கூட மாற்ற முடியும், அதுதான் புனரமைத்தல். உதாரணமாக ஒரு நாற்காலியை ஒடிந்து போன கால்களை விரிந்து போன அதனுடைய பின்பகுதியை சில ஆணிகளையோ அல்லது ஒரு துண்டு அட்டை கட்டையை வைத்து முட்டு கொடுத்து அடிச்சிட்டோம்னா அது புனரமைத்தல், தற்காலிகமாக அது காப்பாற்றப்படுதல். அந்த நாற்காலியினுடைய மரம் எதுவோ அது உயர அகலம் எவ்வளவோ அதே மரத்தால் அதே அளவுக்கு புதிதாக ஒன்று செய்தால் அதுதான் ரெஸ்டரேஷன். அப்போது சத்திய விஷயத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் கொடுக்கப்பட்ட அதே போதனையை கை கொண்டால் அது ரெஸ்டரேஷன்.
இன்னைக்கு நம்ம ரெஸ்டோர் ஆகலாம். ரெஃபர்மேஷனா என்ன அர்த்தம்னா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்துட்டு இருப்பாங்க. பைபிள் இல்லாதவையில் எடுத்து சொல்வார்கள், இவங்கள தான் நம்ம வந்து ரெஃபர்மேஷன் சொல்கிறோம். ஆக ரெஃபர்மேஷன் வேற, ரெஸ்டரேஷன் வேற. மார்ட்டின் லூதர் 1529 ஆண்டு ரெஃபர்மேஷன் தியாலஜியை கொண்டாடுறார். அதாவது கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வர்றாரு. கத்தோலிக்கத்தினுடைய அடிப்படைகள்லாம் அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டார். அதனால் கத்தோலிக்க சபையை புனரமைக்கும் பணியை தான் அவர் செஞ்சார், ரெஸ்டோர் பண்ணலை, ரெஃபார்ம் பண்ணார். அதே போல் ப்ரொட்டஸ்டன்ட் சபைகள்லேருந்து பெந்தகோஸ்த் சபைகள் வெளியே வரும்போது அவங்களும் ரெஸ்டோர் ஆகாமல் ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க, புனரமைச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த ஒழுக்கக்கேடான காரியங்கள் தொடர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடல் உண்மையாகவே மதத்திற்கும் மார்க்கத்திற்கும் சத்தித்து விட்டு எப்படி விலகிறாங்க அப்படின்றத பைபிள்லேருந்து பல ஆதாரங்களை சொன்னீங்க ஐயா. மிக மிக மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0088-2. செல்போன் 9385500.